ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சேலம் பாலா. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஆட்டு தலைக்கறி குழம்பு. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் தான் நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். ஆட்டு தலைக்கறி இந்த மாதிரி கட் பண்ணது, பட்டை 4, கிராம்பு 2, ஏலக்காய் 2 எடுத்துக்கோங்க. கரம் மசாலா தூள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், வர கொத்தமல்லி 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், தக்காளி பொடியாக நறுக்கியது 2 எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 1 எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை 10 இலை எடுத்துக்கோங்க, சின்ன வெங்காயம் 20 பீஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கர் வச்சுக்கோங்க, அது ஹீட் ஆன வாட்டி ஆயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயிலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். 1 நிமிஷம் ஆனவட்டி பட்டை, லவங்கம், ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா 1-2 நிமிஷம் வதங்கணும் சின்ன வெங்காயம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கிக்கலாம். நல்ல 1-2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இந்த கலர் ஆன வாட்டி இப்போ நம்ம தக்காளி இதில் ஆட் பண்ண போகிறோம். தக்காளி இப்போ நல்லா வதங்கணும். 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். வதக்கிக்கோங்க அதை போட்டுட்டு. இந்த ஸ்டேஜ் வரும்போது கரம் மசாலா, உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், வரக்கொத்தமல்லி எல்லாத்தையும் நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். நல்லா கலக்கிக்கோங்க. நல்லா இப்போ வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம தலைக்கறியை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம 6 விசில் விட போகிறோம். குக்கர் லிட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இன்னொரு பாத்திரத்தை வச்சு அதில் கோகோனட் ஆயில் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் கருவேப்பிலையை போடணும். கருவேப்பிலை கொஞ்சம் வதங்கணும். வதங்கின வட்டி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூளை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ கலக்கிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் முருகின வாட்டி ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ணணும். நம்ம 6 விசில் விட்ட தலைக்கறி இப்போ ரெடி ஆயிடுச்சு. அதில் இந்த வதக்கின கருவேப்பிலை மிளகாய்த்தூள் இதை ஊற்றிடலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நமக்கு தலைக்கறி ரெடி.